Welcome to NEET Physics Tamil. Work energy power problems are solved 15th July 2020. Presented by NEET Physics Tamil. Question number 6.14. A molecule in a gas container hits a horizontal wall with speed 200 meter per second and angle 30 degree with the normal and rebounds with the same speed. Is momentum conserved in the collision? Is the collision elastic or inelastic? For a gas container, for a single gas molecule, one horizontal wall hitting with a speed 200 meter per second and at an angle 30 degree with the normal. Same speed la rebound ஆகி வருது. Is momentum conserved in the collision? In the collision la momentum conserved. Is the collision elastic or inelastic? In the collision வந்து elastic ஆ இல்ல inelastic ஆன்னு கேக்குறாங்க. Answer, yes, collision is elastic. Collision வந்து elastic collision தான். Momentum is conserved irrespective of collision type. Momentum எப்பவுமே conserve ஆயிரும். That is total momentum is always conserved irrespective of elastic collision or inelastic collision. The wall has a recoil momentum such that the momentum of the wall plus momentum of the rebounding molecule equals momentum of the hitting molecule assuming the wall to be stationary initially. அந்த வால் வந்து இனிஷியலா ஸ்டேஷனரியா இருக்கிறதா அசியூம் பண்ணிட்டோம்னா, when the molecule goes with this speed and hits the wall, then அந்த மாலிகுலோட இனிஷியல் மொமெண்டம் பிளஸ் வாலோட ஜீரோ மொமெண்டம் will be equal to rebounding molecules momentum plus momentum of the wall. However, the recoil momentum produces negligible velocity because of the large mass of the wall. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த கேஸ் இருக்கிற சேம்பர். ஸோ ஒன்லி ஒன் மாலிகுலை கன்சிடர் பண்ணுறோம். அந்த மாலிகுல் வந்து ஹரிசாண்டல் வால், தட் இஸ் த பாட்டம் வால், இதை வந்து ஹிட்டிங் அட் அன் ஏங்கிள் 30 டிகிரி டு தி நார்மல். இதுதான் நார்மல் டு தி ஹரிசாண்டல் வால். ஸோ இந்த நார்மலுக்கு 30 டிகிரி ஏங்கிளில் இந்த சிங்கிள் மாலிகுல் வந்து அந்த வாலை ஹிட் பண்ணுது. தென் வித்தவுட் சேஞ்ச் இன் ஸ்பீடு ரீபவுண்ட் ஆகி போகுது. ஸோ ஹிட் பண்ணுற போது அதோட ஸ்பீடு 200 மீட்டர் பர் செகண்ட், ரீபவுண்ட் ஆகிற போது அதோட ஸ்பீடு வந்து 200 மீட்டர் பர் செகண்ட். ஸோ கம்பேர்ட் டு தி சிங்கிள் மாலிக்யூல் ஆஃப் கேஸ் இந்த சேம்பரோட மாஸ் வந்து ரொம்ப லார்ஜ். அதனால் ப்ராக்டிக்கலாக வந்து பிஃபோர் கொலிஷனும் அது ரெஸ்டில் இருக்குது, ஆஃப்டர் கொலிஷனும் ரெஸ்டில் இருக்குது. ஸோ இந்த ஹிட்டிங் பை தி கேஸ் மாலிக்யூல் டஸ் நாட் ஆல்டர் தி speed or velocity of this gas chamber. ஏன்னா இதோட மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப லார்ஜ் கம்பேர்ட் டு சிங்கிள் கேஸ் மாலிகுல். ஸோ மொமெண்டம் பார்த்தோம்னா எக்ஸாக்சிஸ் மொமெண்டம் வில் பி எம்வி காஸ் 30 டிகிரி. ஏன்னா இந்த மாதிரி போகுதுன்னா இதோட எக்ஸ் காமனண்ட் இப்படி இருக்கும், ஒய் காமனண்ட் டவுன்வார்டு இருக்கும். ஸோ எக்ஸாக்சிஸ் மொமெண்டம் வில் பி எம்வி காஸ் 30 டிகிரி, ஒய் ஆக்சிஸ் மொமெண்டம் வந்து மைனஸ் எம்வி சைன் 30 டிகிரி. இது பிஃபோர் கொலிஷன். ஆஃப்டர் கொலிஷன் ரீபவுண்ட் ஆன பிறகு எகைன் வெலாசிட்டியோட எக்ஸ் காமனண்ட் இப்படி தான் இருக்குது, வெலாசிட்டியோட ஒய் காமனண்ட் அப்வார்டு இருக்கு. பிஃபோர் கொலிஷன் டவுன்வார்டு இருந்துச்சு, இப்போ அப்வார்டு. தட் இஸ் ஒய் காமனண்ட் அப்வார்டு, எக்ஸ் காமனண்ட் டுவார்ட்ஸ் ரைட் இருந்தால் தான் இந்த மாதிரி நெட் வெலாசிட்டி கிடைக்கும். ஹென்ஸ் ஆஃப்டர் கொலிஷன் மொமெண்டம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எம்வி காஸ் 30 டிகிரி, சேம் ஆஸ் பிஃபோர். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மொமெண்டம் கன்சர்வ் ஆயிடுச்சு. தென் ஆஃப்டர் கொலிஷன் ஒய் ஆக்சிஸ் மொமெண்டம் பிளஸ் எம்வி சைன் 30 டிகிரி, எகைன் கன்சர்வ்டு, ஒன்லி சைன் இஸ் டிஃப்ரெண்ட், நியூமெரிக்கலி போத் ஆர் சேம். ஸோ நியூமெரிக்கலி மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. ஸோ ரெண்டு மொமெண்டமும் கன்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ கைனெட்டிக் எனர்ஜியை பார்ப்போம். இனிஷியல் ஆர் பிஃபோர் கொலிஷன் கைனெட்டிக் எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஃபைனல் ஆர் ஆஃப்டர் கொலிஷன் பார்ப்போம். மாலிகுலோட ஸ்பீடு 200 மீட்டர் பர் செகண்ட் அட் 30 டிகிரி ஏங்கிள் டு நார்மல். இங்கேயும் மாலிகுலோட ஸ்பீடு 200 மீட்டர் பர் செகண்ட் அட் ஏங்கிள் 30 டிகிரி டு தி நார்மல். வால் இஸ் அட் ரெஸ்ட் இனிஷியலி. இந்த மாலிகுல் அதை ஹிட் பண்ணி ரீபவுண்ட் ஆகிற போதும்
practically wall is at rest. ஏன்னா இந்த சிங்கிள் கேஸ் மாலிக்யூல் வந்து இந்த ஹெவி கேஸ் சேம்பரை மூவ் பண்ண முடியாது. தேர்ஃபார் கே ஆஃப் மாலிக்யூல் பிஃபோர் கொலிஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப் எம் இன்டு 200 ஸ்கொயர், ஆஃப்டர் கொலிஷனும் அதே தான் ஆஃப் இன்டு மாஸ் இன்டு 200 ஸ்கொயர், இங்கேயும் ஆஃப் இன்டு மாஸ் இன்டு 200 ஸ்கொயர். கேஇஎஃப் வால் ஜீரோ, ஏன்னா இனிஷியலி வால் இஸ் அட் ரெஸ்ட் த வால். இங்கே கேஇஎஃப் வால் இஸ் ப்ராக்டிக்கலி ஜீரோ, சின்ஸ் ப்ராக்டிக்கலி இட் இஸ் அட் ரெஸ்ட். தென் டோட்டல் கேஇ வில் பி ஆஃப் இன்டு மாஸ் ஆஃப் கேஸ் மாலிக்யூல் இன்டு 200 ஸ்கொயர். இங்கே டோட்டல் கேஇ சேம் ஆஸ் திஸ் ஒன், ஆஃப் இன்டு கேஸ் மாலிக்யூலோட மாஸ் இன்டு 200 ஸ்கொயர். ஸோ ஆஃப்டர் கொலிஷன் த டோட்டல் கேஇ இஸ் சேம் ஆஸ் இனிஷியல், தட் இஸ் பிஃபோர் கொலிஷன். தேர்ஃபார் கேஇ இஸ் கன்சர்வ்டு. கேஇ கன்சர்வ்டுங்கிறதுனால திஸ் கொலிஷன் இஸ் எலாஸ்டிக். க்வெஸ்சன் நம்பர் 6.15. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பம்ப் இருக்குது, வாட்டரை வந்து அப்வார்ட் அனுப்புறதுக்கான பம்ப்பு. இது வந்து பில்டிங் டாப்பில் இருக்கிற ஒரு டேங்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாட்டரை பம்ப் பண்ணும். அந்த டேங்கோட வால்யூம் 30 மீட்டர் கியூப்டு. ஸோ இந்த வாட்டர் பம்ப் வந்து இந்த 30 மீட்டர் கியூப்டு வால்யூம் இருக்கிற டேங்கை வந்து 15 மினிட்ஸில் ஃபில் பண்ண முடியும். டேங்கு வந்து கிரவுண்டில் இருந்து 40 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இந்த பம்போட எஃபிஷியன்சி 30%. இந்த மாதிரி இருக்கிற போது அதுக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் பவர் வேணும் ஸோ தட் இட் கேன் ஃபில் தி டேங்க். இந்த டேங்கை ஃபில் பண்ணி முடிக்கிற அளவுக்கு இந்த பம்புக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் பவர் தேவைப்படுது. வால்யூம் ஆஃப் த டேங்க் கொடுத்துட்டாங்க 30 மீட்டர் கியூப்டு. ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் இந்த டேங்க் வந்து 30 மீட்டர் கியூப்டு இன்டு டென்சிட்டி 1000 kg/m³ = 30,000 kg. ஒர்க் டன் இன் பம்பிங் திஸ் மாஸ் அப்வார்ட்ஸ் டு எ ஹைட் ஆஃப் 40 மீட்டர். ஸோ இவ்வளவு மாசம் வந்து 40 மீட்டர் ஹைட் அப்வார்டு வந்து பம்ப் பண்ணுறதுக்கு வாட் இஸ் தி ஒர்க் டன் பை த பம்ப். தட் மீன்ஸ் இந்த பம்பு வந்து 30,000 kg மாசம் வந்து 40 மீட்டர் ஹைட் அப்வார்டு வந்து பம்ப் பண்ணணும். தட் மீன்ஸ் அது வந்து கிராவிட்டிக்கு அகென்ஸ்டாக ஒர்க் பண்ணி மேலே அனுப்பணும். தட் வில் பி ஈக்குவல் டு எம்ஜி இன்டு ஹெச். தட் இஸ் கிரவுண்ட் லெவலில் ஹெச் ஈக்குவல் டு ஜீரோவில் ஜீரோ பொடன்சியல் எனர்ஜியில் இருந்து எம்ஜி இன்டு 40 மீட்டர் ஹைட்டு. ஸோ எம்ஜி ஹெச் ஈக்குவல் டு எம்ஜி இன்டு 40 அளவுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியை அதிகம் பண்ணணும் பை டேக்கிங் இன் டு தி டேங்க்ஸ் ஹைட்டு. அதனால் இப்போ எம்மு 30,000 kg, ஜி 9.8 × 40. ஸோ திஸ் இஸ் த ஒர்க் டன் இன் பம்பிங் த வாட்டர் டு தி டேங்க். பவர் வந்து ஒர்க் டன் பை டைம் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை டைம் வந்து 15 மினிட்ஸ். ஏன்னா இந்த பம்பு வந்து 15 மினிட்ஸில் இவ்வளவு தண்ணியை மேலே அனுப்ப முடியும், டேங்கை ஃபில் பண்ண முடியும். தென் மினிட்ஸை வந்து செகண்ட்ஸில் மாற்றிருக்கோம், 900 செகண்ட்ஸ். இது வந்து ஆன்சர் கிடையாது. ஏன்னா பம்போட எஃபிஷியன்சி ஒன்லி 30%. அதனால் 100% எஃபிஷியன்சியில் இவ்வளவு பவர் தேவைப்படுதுன்னா 30% எஃபிஷியன்சியில் மோர் பவர் ரிக்வயர்டு. அப்போ 1/30% போடுறோம். 1/30% ஆஃப் திஸ் பவர் வித் 100% எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1/30% இன்டு திஸ் குவான்டிட்டி 30,000 இன்டு 9.8 × 40/900 ஈக்குவல் டு 43.6 kW. ஸோ 43.6 kW பவர் தேவைப்படுது. க்வெஸ்சன் நம்பர் 6.16. டூ ஐடென்டிக்கல் பால் பேரிங்ஸ் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர் அண்ட் ரெஸ்டிங் ஆன் ஏ ஃப்ரிக்ஷன்லெஸ் டேபிள். ரெண்டு ஐடென்டிக்கல் பால் பேரிங்ஸ் நம்பர்டு 2 & 3 வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் டேபிள் மேலே ரெஸ்டில் இருக்கு. இது ரெண்டையும் இன்னொரு பால் பேரிங் ஆஃப் தி சேம் மாஸ் அது வந்து ஹிட் பண்ணுது. தட் இஸ் பால் பேரிங் நம்பர் 1 வந்து விங்கிற வெலாசிட்டியில் போய் இந்த ரெண்டு பால் பேரிங் ஒன்னோட ஒன்று காண்டாக்ட் இருக்கிற போது அது ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ண பிறகு இப் த கொலிஷன் இஸ் எலாஸ்டிக் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் தட் இஸ் ஃபிகர் 6.14 இஸ் எ பாசிபிள் ரிசல்ட் ஆஃப்டர் கொலிஷன். இந்த மாதிரி கொலைட் பண்ணால் அந்த கொலிஷன் எலாஸ்டிக்காக இருக்கணும்னா தென் 3 ரிசல்ட் பிக்சரில் காமிச்சிருக்காங்க. இதில் எது பாசிபிள்? கேஸ் 1ல பால் பேரிங் நம்பர் 1 வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு, வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு. அடுத்த ரெண்டு பால் பேரிங்கும் V/2 வெலாசிட்டியில் ஃபார்வர்டு மூவ் ஆகுது. தென்
கேஸ் டூவில் பால் பேரிங்ஸ் ஒன் அண்ட் டூ ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. பால் பேரிங் த்ரீ மட்டும் விங்கிற ஸ்பீடில் மூவ் ஆகுது. கேஸ் த்ரீல ஒன் டூ த்ரீ ஆல் த த்ரீ பால் பேரிங்ஸ் மூவ் வித் வெலாசிட்டி வி பை த்ரீ. ஐ தேங்க் என்சிஆர்டி ஃபார் ப்ரொவைடிங் திஸ் பிக்சர் இன் லெவன்த் ஃபிசிக்ஸ் புக். ஸோ ஃபஸ்ட்டு லீனியர் மொமெண்டம் கன்சர்வ் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸில் இனிஷியல் மொமெண்டம் பால் ஒன் எம் இன்டு வி, பால் டூ அண்டு த்ரீ ரெண்டு ரெஸ்டில் இருந்துச்சு, அதனால் டூ எம் இன்டு ஜீரோ. ஸோ டோட்டல் இனிஷியல் மொமெண்டம் வந்து எம் இன்டு வி. தென் ஃபைனல் மொமெண்டம் ஃபஸ்ட்டு கேஸில் பார்ப்போம், பால் ஒன்று எம் இன்டு ஜீரோ, ஏன்னா ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. பால் டூ அண்டு த்ரீ வந்து மூவிங் வித் வி பை டூங்கிற வெலாசிட்டி, அதனால் எம் இன்டு வி பை டூ. அண்ட் ஃபார் டூ பால்ஸ் இன்டு டூ மீன்ஸ் டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஈக்குவல் டு எகைன் எம் வி, சேம் ஆஸ் இனிஷியல். தட் மீன்ஸ் இந்த கேஸில் லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டு. தென் செகண்ட் கேஸில் ஃபைனல் மொமெண்டம் எவ்வளோன்னு பார்ப்போம். பால் ஒன் அண்ட் டூ ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு, அதனால் தேயர் மொமெண்டம் இஸ் ஜீரோ. பால் த்ரீ வந்து விங்கிற வெலாசிட்டியில் போகுது, ஸோ அதோட மொமெண்டம் எம் இன்டு வி, டோட்டல் மொமெண்டம் எம் இன்டு வி. எகைன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் சேம், மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. இதே மாதிரி தேர்ட் கேஸ்லேயும் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. இங்கே த்ரீ இன்டு எம் இன்டு வி பை த்ரீ, மூணு பாலும் வி பை த்ரீங்கிற ஸ்பீடில் போகுது, அதனால் எகைன் டோட்டல் மொமெண்டம் எம்வி, மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு இன் ஆல். தென் கைனெட்டிக் எனர்ஜி கன்சர்வ் ஆகியிருக்கான். ஸோ இனிஷியல் பார்ப்போம், பால் பேரிங் ஒன் மூவிங் வித் விங்கிற ஸ்பீடு, அதனால் அதோட இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எம்இ ஸ்கொயர். டூ அண்டு த்ரீ ரெஸ்டில் இருந்ததுனால அவைகளின் கைனெட்டிக் எனர்ஜி ஜீரோ, டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி தேர் ஃபார் ஆஃப் எம்இ ஸ்கொயர். ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி கேஸ் ஒன்றில் பால் பேரிங் ஒன்று வந்து ஜீரோ ஆயிரும், பால் பேரிங் டூ அண்டு த்ரீ மூவிங் வித் வி பை டூ, அதனால் அவைகளின் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எம் இன்டு வி பை டூ ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பால் பேரிங்கும் சேம் மாஸ் சேம் ஸ்பீடுங்கிறதுனால டூவால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் எம் இன்டு வி ஸ்கொயர் பை ஃபோர். இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எம்இ ஸ்கொயர், இங்கே ஒன் பை ஃபோர் எம்இ ஸ்கொயர், தேர் ஃபோர் கைனெட்டிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்டு. ஸோ இதில் எலாஸ்டிக் கொலிஷன் இல்லை. செகண்ட் கேஸில் ஒன் அண்ட் டூ ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு, ஸோ ஒன் அண்ட் டூ ரெண்டோட கைனெட்டிக் எனர்ஜி ஜீரோ. தென் மூணாவது பால் பேரிங் மூவிங் வித் வெலாசிட்டி வி, அதனால் இதோட கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எம்இ ஸ்கொயர், டோட்டல் ஆஃப் எம்இ ஸ்கொயர், சேம் ஆஸ் இனிஷியல். ஸோ இதில் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு, தேர் ஃபார் திஸ் இஸ் எலாஸ்டிக் கொலிஷன். மூணாவதில் ஆல் த்ரீ மூவ் வித் சேம் ஸ்பீட் வி பை த்ரீ, ஸோ த்ரீ டைம்ஸ் ஹாஃப் இன்டு எம் இன்டு வி பை த்ரீ ஹோல் ஸ்கொயர், தேர் ஃபார் டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி எம் இன்டு வி ஸ்கொயர் பை சிக்ஸ். எகைன் தீஸ் டூ ஆர் நாட் சேம். இந்த மூணாவது கேஸில் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜியும் ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜியும் சேமாக இல்லை, ஸோ கைனெட்டிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்டு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் எலாஸ்டிக் கொலிஷன், தேர் ஃபார் கேஸ் டூ ஒன்லி எலாஸ்டிக் கொலிஷன். Question number 6.17. The bob A of a pendulum released from 30 degree to the vertical, this pendulum marked as A hits another bob B of the same mass at rest on a table, this pendulum marked as B as shown in figure 6.15. This figure from NCERT 11th physics book. How high does the bob A rise after the collision? Neglect the size of the bobs and assume the collision to be elastic. So ஒரு பெண்டுலத்தோட எண்டில் ஒரு பாப் ஏ இருக்குது, இன்னொரு பாப் பி ஆன் ஏ டேபிள் மேலே இருக்குது, ரெண்டுமே சேம் மாஸ். இந்த பெண்டுலம் வெர்டிக்கலுக்கு, தட் இஸ் இந்த லைனுக்கு 30 degree ஆங்கிளில் இருக்கிற போது இந்த பெண்டுலம் ரிலீஸ்டு, தென் அது வந்து பாப் பியை ஹிட் பண்ணுது. இந்த கொலிஷன் வந்து எலாஸ்டிக்காக இருக்கிற போது இந்த பாப் ஏ இதை ஹிட் பண்ணிட்டு எவ்வளவு ரைஸ் பண்ணும், இதில்
இந்த பாப் ஏ பாப் பி ரெண்டோட சைஸை நெக்லெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பாயிண்ட் மாஸ் மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்க. கொலிஷன் வந்து எலாஸ்டிக்னு சொல்லிட்டாங்க. சின்ஸ் மொமெண்டம் அண்ட் கைனட்டிக் எனர்ஜிஸ் ஆர் கன்சர்வ்டு, தட் இஸ் டோட்டல் மொமெண்டமும் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜியும் கன்சர்வ் ஆயிரும் பிகாஸ் எலாஸ்டிக் கொலிஷன். அதனால் பாப் பி வில் அக்வயர் தி ஸ்பீட் ஆஃப் பாப் ஏ. பாப் பி வந்து பாப் ஏவோட ஸ்பீடை அக்வயர் பண்ணிடும், அண்டு பாப் ஏ வில் நாட் ரைஸ் அட் ஆல், பாப் ஏ வந்து ரைஸே ஆகாது. தட் இஸ் பாப் ஏ இதை ஹிட் பண்ணதும் பாப் ஏவோட வெலாசிட்டி பாப் ஏவோட ஸ்பீடை பாப் பி வந்து அக்வயர் பண்ணிடும், ஸ்பீடை ஃபுல்லாக எடுத்துக்கும். அதனால் பாப் ஏ வந்து வில் கம் டு ரெஸ்ட். ஸோ பாப் ஏ வில் நாட் ரைஸ் அட் ஆல், ஏன்னா அது இன்ஸ்டண்ட்டாக அதை ஹிட் பண்ணதும் ஸ்டாப் ஆயிரும், ரெஸ்ட்டுக்கு வந்துடும். This is similar to two identical bobs on a horizontal plane with one at rest and one at a speed elastically colliding the other. ரெண்டு ஐடென்டிக்கல் பால்ஸ் ஒரு ஹரிசாண்டல் பிளேனில் இருக்கிற போது ஒன்று ரெஸ்ட்லேயும் இன்னொன்று ஒரு ஸ்பீட்லேயும் வந்து எலாஸ்டிக்கலி கொலைட் பண்ணுச்சுன்னா, ஹிட் பண்ணுச்சுன்னா, தென் செகண்ட் பாப்பு வந்து ஃபர்ஸ்ட் பாப்போட ஸ்பீடை ஃபுல்லாக அக்வயர் பண்ணிடும், ஸ்பீடை ஃபுல்லாக எடுத்துக்கும். தென் ஃபர்ஸ்ட் பால் எது மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணிச்சோம் அது வந்து ரெஸ்ட்டுக்கு போயிடும். மொமெண்டம் ஈக்குவல் டு தி ஃபஸ்ட் அண்ட் தி ஃபஸ்ட் வில் கோ டு ரெஸ்ட். ஸோ செகண்ட் பால் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற போது அதை ஹிட் பண்ண ஃபஸ்ட்டு பாப்போட ஸ்பீட் அண்டு மொமெண்டத்தை எடுத்துக்கிட்டு திஸ் வில் ஸ்டார்ட் மூவிங், ஃபஸ்ட் பால் வந்து ரெஸ்ட்டுக்கு போயிடும். ரெஸ்ட்டில் இருந்த பாப்பு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும், மூவ் ஆகி வந்த பாப்பு வந்து ரெஸ்ட்டுக்கு போயிடும், ஸ்டாப் ஆயிரும். மேலும் இதில் கைனட்டிக் எனர்ஜிஸும் கன்சர்வ் ஆயிரும், டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி கான்ஸ்டண்டாக மாறாமல் இருக்கும். இதையே இன் டீட்டெயில் பார்ப்போம். திஸ் இஸ் பாப் ஒன், திஸ் இஸ் பாப் டூ, ரெண்டுமே சேம் மாஸ் எம். பாப் ஒன்னோட இனிஷியல் ஸ்பீட் வி ஒன், செகண்ட் பாப்போட இனிஷியல் ஸ்பீடை ஜீரோ, ஏன்னா அது ரெஸ்டில் இருக்கு. தென் இது மூவ் பண்ணி இதை ஹிட் பண்ண பிறகு ஃபஸ்ட் பாப்போட ஸ்பீடு வி டூன்னு வச்சுக்கலாம், செகண்ட் பாப்போட ஸ்பீடு வி த்ரீன்னு வச்சுக்குவோம். ஸோ பிஃபோர் கொலிஷன் பாப் ஒன் மாஸ் எம், வெலாசிட்டி வி ஒன், பாப் டூ மாஸ் எம், சேம் மாஸ், வெலாசிட்டி ஜீரோ, ஏன்னா அது ரெஸ்டில் இருக்கு. டோட்டல் மொமெண்டம் ஈக்குவல் டு தேர் ஃபோர் எம் வி ஒன், ஏன்னா செகண்ட் பாப்புக்கு மொமெண்டம் கிடையாது. ஆஃப்டர் கொலிஷன் எகைன் பாப் ஒன் மாஸ் எம் அண்டு ஸ்பீடு வி டூ, பால் டூ மாஸ் எம் அண்டு ஸ்பீடு வி த்ரீ, தேர் ஃபார் ஃபைனல் டோட்டல் மொமெண்டம். திஸ் இஸ் டோட்டல் மொமெண்டம் இனிஷியல், ஹியர் டோட்டல் ஃபைனல் லீனியர் மொமெண்டம் இஸ் எம் வி டூ பிளஸ் எம் வி த்ரீ. சின்ஸ் லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டு, எம் வி ஒன் தட் இஸ் இனிஷியல் லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எம் வி டூ பிளஸ் எம் வி த்ரீ, ரெண்டு சைடும் எம் ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா வி ஒன் ஈக்குவல் டு வி டூ பிளஸ் வி த்ரீ ஈக்குவேஷன் ஒன். இதை ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணால் வி ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு வி டூ ஸ்கொயர் பிளஸ் வி த்ரீ ஸ்கொயர் பிளஸ் டூ வி டூ வி த்ரீ, இது ஈக்குவேஷன் டூ. இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜியை யூஸ் பண்ணுறோம். இனிஷியல் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எம் இன்டு வி ஒன் ஸ்கொயர், செகண்ட் பால் வெலாசிட்டி ஜீரோ, அதனால் அதோட கான்ட்ரிபியூஷன் இல்லை. தென் ஃபைனல் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஆஃப் எம் வி டூ ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் எம் வி த்ரீ ஸ்கொயர். கைனட்டிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு இன் எலாஸ்டிக் கொலிஷன், அதனால் திஸ் சுட் பி ஈக்குவல் டு திஸ் ஆஃப் எம் வி ஒன் ஸ்கொயர் சுட் பி ஈக்குவல் டு ஆஃப் எம் வி டூ ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் எம் வி த்ரீ ஸ்கொயர். ஆஃப் எம் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால அதால் டிவைட் பண்ணால் ஆஃப் எம் வில் பி ரிமூவ்டு ஆர் கேன்சல்டு. தேர்ஃபார் வி ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு வி டூ ஸ்கொயர் பிளஸ் வி த்ரீ ஸ்கொயர் ஈக்குவேஷன் த்ரீ. ஈக்குவேஷன் டூ அண்டு ஒன்னாக கம்பேர் பண்ணுற போது டூ வி டூ வி த்ரீ ஜீரோ ஆர் வி டூ வி த்ரீ ஜீரோ. சின்ஸ் பாப் டூ வில் கெட் மொமெண்டம், பாப் டூ வந்து ரெஸ்டில் இருக்கிற போது
இது ஹிட் பண்ணதால அதுக்கு மொமெண்டம் கிடைக்கும். அதனால V3 cannot be zero. Bob 2 ஓட ஸ்பீடு ஜீரோவா இருக்க முடியாது. Therefore V2 தான் ஜீரோவா இருக்கணும். So V2 ஜீரோனா then equation 1 படி V3 will be equal to V1. That is செகண்ட் பாலோட ஸ்பீடு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பாலோட ஸ்பீடுக்கு ஈக்குவல் ஆயிருது. ஹென்ஸ் V2 தட் இஸ் செகண்ட் பாப்ஸ் ஃபைனல் ஸ்பீடு வில் பி 0. ஸோ இந்த பாப் வந்து இதை ஹிட் பண்ண பிறகு அதோட ஸ்பீடு 0 வந்துடுது. தட் மீன்ஸ் இட் வில் நாட் ரைஸ் அட் ஆல். அதே சமயம் இதுபடி இது 0 ஆயிடுச்சுன்னா செகண்ட் பாப்போட ஸ்பீடு வந்து வில் பிகம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பாப்ஸ் இனிஷியல் ஸ்பீடு. ஸோ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது கரெக்ட். சப்போஸ் இந்த பாப்பு வந்து செகண்ட் பாப்பை ஹரிசாண்டலாக வந்து ஹிட் பண்ணாலும் சேம் கால்குலேஷன்ஸ் வில் ஹோல்டு குட். இதுலேயும் செகண்ட் பாப்பு வந்து இதை ஹிட் பண்ணதும் கொலைட் பண்ணதும் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் பாப்பு வந்து செகண்ட் பாப்பை ஹிட் பண்ணதும் கொலைட் பண்ணதும் இது வந்து ரெஸ்ட்டுக்கு போயிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாப்போட ஸ்பீடையும் அண்டு மொமெண்டத்தையும் எடுத்துக்கும். ஸ்பீடு அண்டு மொமெண்டத்தையும் எடுத்துக்கும். க்வெஸ்சன் நம்பர் 6.18. இங்கேயும் அதே பாப் அண்டு பெண்டுலம் ரிலேட்டடு ப்ராப்ளம் தான். பாப் ஆஃப் ஏ பெண்டுலம் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் ஏ ஹரிசாண்டல் பொசிஷன். இஃப் த லென்த் ஆஃப் தி பெண்டுலம் இஸ் 1.5 meters, வாட் இஸ் தி ஸ்பீட் வித் விச் த பாப் அரைஸ் அட் தி லோயர் மோஸ்ட் பாயிண்ட் கிவன் தட் இட் டிசிபேட்டட் 5% ஆஃப் இட்ஸ் இனிஷியல் எனர்ஜி அகைன்ஸ்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் அந்த பெண்டுலம் வித் பாப். ஸோ பாபோட சைஸும் வந்து நாட் இம்பார்ட்டன்ட், அதனால் வந்து நாம் அதை காட்டலை. ஸோ வெர்டிக்கலி இட் இஸ் ஹேங்கிங் லைக் திஸ். இது வந்து ஹரிசாண்டல் பொசிஷனில் இந்த மாதிரி அட் 7 வச்சுருக்காங்க. இப்போ இதை ரிலீஸ் பண்ணதும் இட் வில் கம் டு திஸ் பாயிண்ட், தென் இட் வில் கோ டு திஸ் சைடு, எகைன் இட் வில் கம் திஸ் சைடு அண்ட் ஸோ ஆன். இதுதான் லோயர் மோஸ்ட் பாயிண்ட். இந்த இடத்துல அதோட ஸ்பீடு என்ன? இதில் இன்னொன்று, டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ் இந்த பாபு வந்து ஒயில் ஸ்விங்கிங் டவுன்வார்ட்ஸ் லூசஸ் 5% ஆஃப் இட்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி இது வர்றபோது ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அட் தி காஸ்ட் ஆஃப் 5% ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது இந்த லோயர் மோஸ்ட் பாயிண்டில் இதோட ஸ்பீடு என்னவாக இருக்கும்? லெட் தி மாஸ் ஆஃப் தி பாப் பி எம்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற பாபோட மாஸு எம்னு எடுத்துக்கிறோம். அட் ஹரிசாண்டல் பொசிஷன் அட் ஏ இந்த பாயிண்டில் எனர்ஜி ஆஃப் த பாப் இஸ் பிஇ ப்ளஸ் கேஇ, பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஹரிசாண்டல் பொசிஷனில் நோ கைனெட்டிக் எனர்ஜி. இது வந்து பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன்னு நாம் முதல்லயே பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்தால் இட் வில் கம் டவுன்வார்டு தான். தென் ஸோ இந்த பாயிண்டில் கேஇ 0, ஒன்லி பிஇ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு எம்ஜி இன்டு ஹைட் இஸ் 1.5. பெண்டுலம் ஹைட்டே தான். பெண்டுலம் இந்த இடத்துல இருக்கிற போது ஹைட் 0 வச்சுக்கிட்டோம்னா ஹரிசாண்டலாம் வர்ற போது ஹைட் வில் பி ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி பெண்டுலம் ஈக்குவல் டு 1.5 mg. அட் பி இந்த இடத்துல நோ பிஇ நோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒன்லி கைனெட்டிக் எனர்ஜி ஒன்லி கேஇ. கேஇ ஈக்குவல் டு 1.5 mg. இந்த இடத்துல என்ன எனர்ஜி இருந்துச்சோ அதே தான் இந்த இடத்துல இருக்கும். தோ இட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி, ஏன்னா எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. 5% லாஸ்ட் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி அது ஸ்விங் பண்ணி வர்றபோது 5% லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி வில் பி தேர் ஃபார் 95% ஆஃப் எனர்ஜி அட் திஸ் பாயிண்ட் ஈக்குவல் டு 95% ஆஃப் 1.5 mg. ஆஃப் எம்வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 95% ஆஃப் 1.5 m இன்டு 9.8. இது MGH. எம்வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 95/100 இன்டு 29.4 m. எம் கேன்சல் ஆயிரும். வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 95/100 இன்டு 29.4. வி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு
5.28 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த இடத்துல பாபு வர்றபோது அதோட ஸ்பீடு 5.28 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். இந்த எனர்ஜியை தான் 95% ஸ்கேல் டவுன் பண்ணணும். இந்த 95% இல்லாமல் வி வெலாசிட்டி கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு 95% எடுத்தோம்னா வி வில் கெட் ராங் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கெட் மோர் வீடியோஸ் டு கிராக் த நீட் எக்ஸாமினேஷன்.